ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ட்ரிங்க் தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். பப்பாளி பழம், அதாவது முழு பப்பாளி இல்லை, நான் வந்து கால் பகுதி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ் மில்க் வந்து 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. பப்பாயோடைய தோலெலாம் எடுத்துட்டு அது சின்ன சின்னமாக கியூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு மிக்சர் ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம பப்பாயை கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே போட்டுடலாம். ஒரு கிளாஸ் மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு சில்லுன்னு இருக்கக்கூடிய மில்கை வந்து எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து நல்லா வந்து பப்பாயாவை பிளெண்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு கிளாஸில் வந்து சர்வ் பண்ணிடலாங்க. பால் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு நிறைய ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கும் நல்லது. அதே மாதிரி பப்பாயாவும் நமக்கு ரொம்பவே நல்லது. நான் சொன்ன அந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதை வந்து நல்லா வந்து கேட்டுக்கிட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு தினைக்கும் அந்த பப்பாயை வந்து நீங்கள் சாப்பிடணும்னு தான் உங்களுக்கு தோணும். அந்த அளவுக்கு பப்பாயை வந்து நமக்கு ஹெல்த்துக்கும் சரி நம்மளுடைய கண்ணுக்கும் சரி ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த பப்பாயை. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.